வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எந்த பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா மகாபலிபுரம்ல இருக்கிற சைட் சீன் பிளேசஸ். இதில் நாங்கள் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், மகாபலிபுரம் வந்து தனியாக வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கான பட்ஜெட் வந்து நாங்கள் சென்னை ஆடியோலேயே சொல்லிட்டோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பட்ஜெட் வேணும்னா அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த மகாபலிபுரம் இருக்கிற சைட் சீன் பிளேசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்ததும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம மகாபலிபுரமில் சைட் சீன் பிளேசஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சீசோர் டெம்பிள், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சரதா, அடுத்து வந்து பீச், அடுத்து அர்ஜுனா ஸ்டோன் பினஸ், அடுத்து கிருஷ்ணா பட்டர்பால், அடுத்து லைட் ஹவுஸ் கடைசியாக. ஸோ இதில் நம்ம ஒன்றா பார்த்துட்டே வரலாம். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து சோர் டெம்பிள் வந்து முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த சோர் டெம்பிள் பொறுத்தளவுக்கு வந்து நம்ம திராவிடியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் வந்து நல்லா வந்து இது காமிக்குது. ஸோ முன்னாடி இந்த டெம்பிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி வந்து வரும்போது வந்து இதுதான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் இருந்தது. இது வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு தேர் மாதிரி வந்து இந்த டெம்பிள் வந்து தெரியும். ஸோ மார்னிங் வியூவில் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் கிடையாது. உள்ளே இருக்கிற ஸ்டோன் அந்த காவிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டால் செஞ்சது, ஒரே கல்லால் செஞ்ச மொதல் கற்கட்டிடம் பல்லவ காலத்தில். ஸோ இதை வந்து அதனால தான் வந்து இந்த டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இப்போ அந்த சுனாமி வந்ததுனால், முன்னாடி வந்து ஒரு சுனாமி வந்ததுனால வந்து நிறைய இது வந்து இப்போ ஏழு முக்கியமான பில்டிங்கில் வந்து ஆறு முக்கியமான பில்டிங் வந்து சுனாமிலேயே வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து நிறைய அழிஞ்சு போனதுனால வந்து அது கடற்கடியில் வந்து இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ண அந்த பீகாக் பெயிண்டிங்ஸ் அதே மாதிரி வந்து நிறைய வந்து பெயிண்டிங் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து டெம்பிள் வந்து டைமிங் நீங்கள் பார்த்து போயிருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நல்லா வந்து பராமரிப்பு பண்ணி சூப்பராக வந்து ஆக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சரதா. பஞ்சரதா அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து மகாபாரதம். ஸோ அந்த மகாபாரதத்தில் வந்து இதை வந்து கீதா வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸாம்பிள் காட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரதம் அப்படினாலே வந்து தேர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு தேர் பார்த்தீங்கன்னா வந்து திரௌபதி, சரிங்களா? அதுக்காண்டி வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அர்ஜுனா காண்டியான தேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கடவுள் சிவன் காண்டி வந்து இது வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நகுலா சகாதேவ் அப்படின்ற தேர் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்திரவர்மனுக்கு வந்து இது வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பீமா, இந்த தேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் இது வந்து இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 உயரத்தில் கொண்டது. பீமா அப்படின்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உருவத்தில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தர்மராஜா யுதிஷ்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா சிவன் காண்டி வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அஞ்சு தேரும் பார்த்தீங்கன்னா வந்து மகாபாரத்தில் வர்ற அந்த ஐந்து பேரை வச்சு ஒப்பிட்டு இதை வந்து செஞ்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிளேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராக் அர்ஜுனா பின்னர். இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய கல்ச்சர் வந்து ஒரே ஸ்டோன்லேயே வந்து இது வந்து காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வரைக்கும் இருக்குது இந்த அர்ஜுனா பீனஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ராக்கில் வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து பெரிய ராக், இந்த ஒரே ராக்லேயே வந்து அவ்வளோ சிற்பங்கள் வந்து அடங்கிய ஒரே ராக் வந்து வேர்ல்டுலேயே வந்து பெரிய ராக் இதுதான். எதுக்குன்னா இந்த ராக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து காந்தர்வம் அதே மாதிரி மியூசிஷியன் ஸோ அந்த மாதிரி கலைகள் சம்மந்தப்பட்ட எல்லாரோடைய சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து செதுக்கியிருப்பாங்க லெஃப்ட் சைடில். இந்த கற்களுடைய சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து சிவனுடைய சிலை, இந்த மாதிரி வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட சிலை எல்லாமே வந்து உள்ளே வந்து செதுக்கியிருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து கல்ச்சர் அண்டு நேச்சர், அதாவது இப்போது இமயமலை இருக்குன்னா அதோட படங்கள், அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற ரொம்ப சீனரிஸ் எல்லாமே வந்து அதில் வந்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ ஒரே கல்லே வந்து இவ்வளோவே வந்து செதுக்குனா ஒரே கல் வந்து இதுதான். ஸோ வேர்ல்டுலேயே பெரிய சைட் இது, யுனெஸ்கோவும் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஹவுஸ் வேணால் கிருஷ்ணா பட்டர்பால் பார்ப்போம். இதில் கிருஷ்ணா பட்டர்பால் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து மன்னர் பார்த்தீங்கன்னா 7 யானை கொண்டு வந்து இந்த பட்டர்பால் வந்து நகர்த்த பார்த்துருக்காங்க.
ஆனால் அவங்களால முடியல. ஏன்னா அது பல்லவரால் வந்து இந்த ராக் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு வந்து இந்த ராக் பால் அவ்வளோ ஃபேமஸ் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து தஞ்சாவூர் பொம்மை வந்து எப்படி வந்து ஆட்டி விட்டால் ஒரே இடத்துலையும் வந்து மறுபடியும் வந்து நிற்கிதோ, அதே மாதிரி இந்த பட்டர் பாலும் வந்து நீங்கள் நகட்டினா கூட வந்து ஒரே இடத்துலையும் வந்து நின்றும். ஸோ அதனால் வந்து ஃபெயிலியர் ஆகி தான் போயிருக்காங்க நிறைய மன்னர்கள். இதை நகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க, முடியலை. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனது. நம்மளோட பிஎம் வந்து இங்கே வந்து ஒரு வாட்டி வந்து சைனா பிஎம் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் இது கிருஷ்ணா பட்டர் பால் அப்படின்னு சொல்கிறது. அது அந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய பாறையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எமிட் ஆன லைட் வந்து எப்போனா 1887 தான் வந்து இதில் வந்து லைட் வந்திருக்கு முத முத. ஸோ அந்த காலத்தில் வந்து லைட் ஹவுஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2001 வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு நம்மளோட பார்வைக்கு வந்து இது வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம். இதே மாதிரி வந்து நீங்கள் பெங்களூரில் மைசூர்லலாம் பார்க்கலாம் இதே மாதிரி லைட் ஹவுஸ். நெக்ஸ்ட் இது பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலையும் நீங்கள் வந்து போய் பார்த்துட்டோம்னா பார்க்கலாம். ஸோ அது வந்து சிவன் கோயில். இது அந்த காலத்தில் கட்டின கோயில் தான் இதுவும். ஸோ அதையும் நீங்கள் பக்கமாக பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் இந்த மகாபலிபுரமில் பார்த்தீங்கன்னா வந்து பீச் பற்றின சொல்ல நம்ம மறந்துட்டோம். ஸோ ஆனால் இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா மெரினாவோட கொஞ்சம் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்க வேண்டிய பீச் தான். ஏன்னா கொஞ்சம் வந்து ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய வந்து கேம்ஸ் நடக்கும், அதே மாதிரி பலூன் ஷூட்டிங். அது போக வந்து இங்கே இருக்கிற ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இங்கே மீன் வறுத்தது வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதான் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது போக வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் வந்து ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பிளேசஸ் மகாபலிபுரத்தில். உங்களுக்கு வேணும்னா பட்ஜெட் வந்து நாங்கள் வந்து சென்னை ஆடியோவில் சொல்லியிருக்கோம், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.